குளிர் ஆரம்பிக்க போகுது. குளிரை என்னால தாங்கிக்க முடியாது. ஏதாவது ஒரு வெப்பமான இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். நான் ஒரு 2 மாசம் நல்லா தூங்கி எந்திரிப்பேன். எனக்கு குளிர பத்தி யோசிச்சாவே குளிருது. அங்க கே என்னது? நீங்க ரெண்டு பேரும் யாரு? பர்மிஷன் இல்லாம உள்ள எங்க நுழையறீங்க? உள்ள போகணும்னா சீவழியா என்ட்ரி பண்ணிட்டு அப்புறமா உள்ள போங்க, அப்பதான் போக முடியும். புரிஞ்சுதா? இல்ல புரிய வைக்கணுமா? புரிஞ்சிருச்சுனே. எங்களுக்கு வழி தெரியாது. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க கீழ் வழியாவே போயிடுறோம். அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிங்க. ஈகிள் மேன்ஸ்க்கு ஏதோ ஆயிருச்சு, அவங்க கீழே விழுறாங்க. அடேங்கப்பா, இந்த ரூம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்புறம் நேரம் கிடைக்கும் போது இங்க விளையாடுவேன். இப்போதைக்கு இங்க தூங்குறதுக்கு இது அருமையான இடம். எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. ஸ்பைரி, நீ வெளியே போய் கண்காணிச்சுக்கிட்டு இரு. யார் இந்த ரூம் பக்கம் வந்தாலும் அவங்கள தூங்க வச்சிரு. ஓகே. இன்னைக்கு எதுக்கு எனக்கு இவ்வளவு தூக்கம் தூக்கமா வருது? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், எல்லாரும் மந்த்லி டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கமான், பேப்பரை வாங்கிட்டு டக்கு டக்குன்னு டெஸ்ட் எழுதுங்க. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது. யாரும் சீட்டிங் பண்ணவே கூடாது. சார், நீங்க நிம்மதியா தூங்குங்க. நாங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டு உங்களை எழுப்புறோம். அது வரைக்கும் நாங்க இந்த புக்ஸ பார்த்து காப்பி அடிக்கிறோம். என்கிட்ட குடு, எனக்கு வேணும். என்கிட்ட குடு, குடு, என்கிட்ட குடு, என்கிட்ட குடு, எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? ஜாலி சார், எழுந்துருங்க. உங்க கிளாஸ் ரூம்ல பசங்க எல்லாம் இவ்வளவு தைரியமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க இங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. மிஸ் செக்யூரிட்டி, நீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்களா? யார் யார் கிளாஸ்ல காப்பி அடிச்சாங்களோ அவங்களை எல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க. யார் யாரெல்லாம் சீட்டிங் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பேப்பர்ல 0 தான் கிடைக்கும். மிஸ் செக்யூரிட்டி, அவங்களை விடாதீங்க. ஆனா யார் சீட்டிங் பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா ஜாலி சார் தூங்கிட்டு இருந்தாரு. இப்ப தெரிஞ்சிடும். இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா சீட்டிங் பாக், கோ பேக் டு யுவர் புக்ஸ். ஓ நோ. ஓ, அப்போ நீங்க இதுக்காக தான் கேட்டீங்களா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு? இந்த எக்ஸாம்ல ஜெனி அப்புறம் மொத்த டீமுக்கும் 0 தான் கிடைக்க போகுது. எனக்கு எதுக்கு இவ்வளவு தூக்கம் வருது? ஓஹோ, திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களா மிஸ்டர் ஜாலி? ஓ,
ஓஹோ, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. மிஸ் மெலடி இங்க எதுக்காக தூங்குறாங்கன்னு தெரியல. நான் பொறுமையா காரிடார் பக்கமா நடந்து கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு வழியில தூக்கம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்கேயோ ஏதோ பெரிய தப்பு நடந்துகிட்டு இருக்கு. மேடம் கானின்கோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஸ்கூல்ல எல்லாரும் கண்ட இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் கானின்கோ, நீங்களும் தூங்குறீங்களா? என்னன்னு தெரியல, ரொம்ப பயங்கரமா தூக்கம் வருது. நான் அந்த காரிடார் வழியா ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருந்தேனா, அப்போ எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. நான் என்ன பண்றது? மிஸ் செக்யூரிட்டி, இவங்களோட இந்த நேரம் கேட்ட நேரம் தூக்கத்துக்கு காரணம் காரிடார் தான். ஸ்கூலோட ரொம்ப பிஸியான காரிடார் நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. நான் அங்க போய் செக் பண்ணி பாக்குறேன். மேடம் கானன்கோவா அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே ருத்ரா, நீ பார்த்து பத்திரமா போ. ஓகே மிஸ் செக்யூரிட்டி, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நாங்க இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறோம். பசங்க பசங்களா, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அப்பனா எல்லாரோட சடன் ஸ்லீப்க்கு இந்த ஸ்பைடர் தான் காரணம். அது ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. ஸ்னேக் ரூம் ருத்ரா, பயப்படாத வருண், அங்க பாருங்க. நம்ம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. இந்த ஸ்பைடர் மேஜிஷியன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. ஹலோ ஸ்பைடர் மேஜிஷியன், எழுந்திருங்க எழுந்திருங்க. ஐடியா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க எதுக்கு இவ்வளவு சத்தம்? ருத்ரா இங்க எங்க? இல்ல இல்ல, அவன் இங்க என்ன பண்ண போறான்? இது என்னோட கனவா தான் இருக்கும். ருத்ரா என் கனவுலயும் வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஸ்பைடர் மேஜிஷியன், இது கனவு இல்ல, ரியாலிட்டி. நான் ருத்ரா தான். அப்புறம் நீங்க மேஜிஷியன் ஸ்கூல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்க வலையை எடுத்துக்கிட்டு பேசாம இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க என்னைக்குமே சந்தேகப்படாதீங்க. ஓ ருத்ரா, நான் சும்மா ரெஸ்ட் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு ஆர்டர் கொடுக்கறியா? உனக்கு அவ்வளவு தைரியமா? நான் ஸ்பைடர் மேஜிஷியன், நான் ஸ்பைடரோட ராஜா. இப்போ உங்க எல்லாரையும் எப்படி டின்னு கட்டேன்னு பாருங்க. தேங்க் யூ வருண். அப்போ